மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம தினமாக தொடங்குகிறது. இந்த தினத்தில் நீங்கள் முக்கியமாக மனசில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த இடத்துல நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் கையாள வேண்டும். அதே மாதிரி சில நண்பர்களோடும் கொஞ்சம் வார்த்தை தடிச்சு அதனால் வந்து பிரச்சனைகள் வந்து ஒரு விரோத போக்கு வந்து ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதனால் நண்பர்களிடம் பழகும் பொழுதும் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய அலுவலகத்திலும் வரக்கூடிய ஒரு விஷயங்களில் உணர்ச்சி வசப்படாமல் கொஞ்சம் நிதான போக்கை நீங்கள் கையாள வேண்டியது மிக மிக அவசியம். அப்படி நீங்கள் அதை ஒரு அதை பற்றிய ஒரு முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளும் பொழுது எந்த விதமான ஒரு பிரச்சனைகளும் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. இதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்படும். ஓரளவுக்கு எந்த ஒரு காரியத்தையுமே பிரச்சனையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினமாக இருக்கிறது. குறிப்பாக உறவு முறைகளில் சில விரிசல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் எதை மனசில் வச்சு நீங்கள் எந்த வேலையை செய்கிறீங்களோ அந்த வேலையில் வந்து சிறப்பாக செயல்பட்டு நல்ல பெயரையும் புகழையும் பெறக்கூடிய வகையில் அமையும். அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் ஏதாவது ஒரு அரசாங்கத்திலேயோ இல்லையோ சில அப்ளிகேஷன் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா அதற்கான நல்ல தகவல்களும் பதில்களும் உங்களுக்கு வந்து சேரும். தொழில் விருத்தி சம்பந்தமாக நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் ஏற்படும். மொத்தத்தில் இது ஒரு அனுகூலமான முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு விளங்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம், மனக்குழப்பங்கள் ஏற்படலாம், தவறான முடிவுகளை எடுக்கலாம். அதனால் கொஞ்சம் நிதானித்து செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான தினமாகவே இது அமையும். எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி வாய்ப்புகள் என்பது ரொம்ப பிரகாசமாக உங்களுக்கு அமையக்கூடும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம். எதிர்பாராத சில மருத்துவ செலவுகள், சில நேரங்களில் வண்டி வாகனங்களை இயக்கும் பொழுதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கடன் போன்ற விஷயங்களில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அதன் மூலமாக சில தொல்லைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அதில் வந்து எப்படி சமாளிப்பது என்பதை திட்டமிட்டுக் கொள்வதில் நலம். இதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது மிருகசீட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்களே ஏற்படும். கடுமையான உழைப்பு இருந்தாலும் சாதகமான பலன்கள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். படபடப்பாக பேசுவதை தவிர்க்க வேண்டும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல தினமாக அமையும். தனலாபம் பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாகவே இது உங்களுக்கு அமையக்கூடும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் என்பது கை கொடுக்கக்கூடிய ஒரு தினம். தன வரவு என்பது சிறப்பாகவே இருக்கும். குடும்பத்தில் ஒரு மாதிரி ஒரு அமைதியான நல்ல சூழ்நிலை நிலவும். சில நேரங்களில் குழந்தைகளுக்காக உங்கள் நேரத்தை செலவிடுவீர்கள்.
அப்படி செலவிடும் பொழுது மனசுல ஒரு பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். குடும்பத்துக்குள்ள ஒரு ஒற்றுமை நிலவக்கூடிய ஒரு நல்ல இதமான சூழ்நிலை நிலவுகிறது. மன அமைதியை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் நாளைய தினம் உங்களுக்கு விளங்கக்கூடும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது புனர்பூச நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களே ஏற்படும். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று பொறுப்புகள் அதிகமாக இருக்கும், வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும், கவனம் தேவை. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அற்புதமான தினமாக அமையும். எந்த ஒரு விஷயத்துக்கு போனாலும் அதில் அதிர்ஷ்டமும் லாபமும் கைகூடும் என்பதை நம்பலாம். தொடர்ந்து சிம்ம ராசி. சிம்ம ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில தவிர்க்க முடியாத அலைச்சல்கள் என்பது இருக்கும். ஒரு இடத்துக்கு நம்ம போய் தான் ஆகணும், நம்ம யாரையும் அனுப்பி பிரயோஜனம் இல்லை, நம்மளே அந்த இடத்துல போய் இருக்கணும் அப்படின்ற ஒரு சூழல் நிலவும். அதனால் கொஞ்சம் அலைச்சல்கள் என்பது சற்று அதிகப்படியாகத்தான் இருக்கும். உடல் நலம் என்பது கொஞ்சம் பிரச்சனை ஏற்படலாம், அதனால் உடல் நலத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். அப்படி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சில மருந்துகளை உட்கொள்வது போன்ற விஷயங்களில் ஈடுபடுவது நல்லது. ஒரு கடுமையான முயற்சிகள் இருந்தாலும் ஒரு ஆக்கப்பூர்வமான தினமாகவே நாளைய தினம் உங்களுக்கு வழங்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான பலன்கள் ஏற்படும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கைகூடி வரும். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். சில தேவையற்ற தடைகள், தாமதங்கள், சில நேரங்களில் வந்து நீங்கள் பிரயாணம் பண்ணும்பொழுது அது சரியாக நடக்க முடியாத சில தடைகள், இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் எந்த ஒரு காரியத்தையும் நல்லபடியாக திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான தினமாகவே இது விளங்கும். உங்களுடைய முயற்சிக்கும் தன்னம்பிக்கைக்கும் நல்ல பலன்கள் ஏற்படும் என்பதை உறுதியாக நம்பலாம். அடுத்து கன்னி ராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சிறு பிரயாணங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். நல்ல தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும். குழந்தைகளோட நலனில் அக்கறை செலுத்துவீங்க, அதுக்காக கொஞ்சம் நேரம் செலவு செய்வீர்கள். சில நேரங்களில் வேலை பார்க்குற இடத்துலையோ இல்லை புதுசாக ஒரு வேலை தேடிட்டு இருக்கும் பொழுதோ பார்த்தீங்கன்னா உங்களை போல நிறைய பேர் வந்திருப்பாங்க, நிறைய காம்படிஷன்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அப்படி இருந்தால் கூட அதில் வந்து வெற்றி வாய்ப்புகளை பெறக்கூடிய அளவுக்கு மனசில் தைரியமும் தன்னம்பிக்கையும் உளிர்விடக்கூடிய தினம். ஏன் இதை குறிப்பாக சொல்கிறேன் அப்படின்னா சில நேரங்களில் மன கிளேசங்கள் ஏற்படும், ஆனால் இந்த தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தளர விடாமல் அதை பரிபூர்ணமாக அதில் வந்து ஈடுபட்டு அந்த நம்பிக்கையோடு செயல்பாடுகளை வைத்துக்கொள்ளும் பொழுது எதனையும் சாதிக்கக்கூடிய வலிமையும் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்களே ஏற்படும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானமான போக்கை கடைபிடிக்க வேண்டும். முதல்ல நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஓரளவுக்கு தோல்வியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சிறு சிறு தடைகள் வந்து போவதற்கான ஒரு சாத்திய கூறுகளை காண்பிக்கிறது. அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒரு இனிமையான சூழல் நிலவும். உங்களுடைய பேச்சில் வந்து ஒரு தன்மை தெரியும், ஒரு பொறுமையின் நிதானத்தையும் கடைபிடிப்பீர்கள். சில நேரங்களில் கோபப்படக்கூடிய ஒரு சூழல் இருந்தால் கூட அந்த இடத்துல கூட நீங்கள் நிதானமாகவும் பொறுமையாகவும் பேசி ஒரு நல்ல பெயர் வாங்குவீங்க, உங்கள் காரியத்தை அருமையாக சாதிப்பீங்க. அது மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருப்பதால் இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு தினமாகத்தான் அமையும். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகளும் தாமதங்களும் ஏற்படும், பெரிய அளவுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படுத்தாது. விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஒரு அற்புதமான தினமாக இருக்கிறது, பெரிய அளவுக்கு வெற்றிகளை தேடி தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் அமைகிறது. அடுத்த விருச்சிக ராசி. அடுத்த விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும்
சில நேரங்களில் மன தளர்ச்சி ஏற்படும், சில அவசரமான முடிவுகளை நீங்கள் எடுக்கக்கூட ஒரு நிர்பந்தம் ஏற்படும். ஆனால் இந்த நேரத்தில் தான் நிதானம் இழக்காமல் நீங்கள் செயல்படும் பொழுது உங்களால் வெற்றி காண முடியும். எப்பவுமே ஒரு ஒரு வேகத்திலையும் ஒரு அவசரத்திலையும் செயல்படும் பொழுது சில முக்கியமான விஷயங்களை நாம் தவற விட்டு விடுவோம். அது போன்ற ஒரு சூழல் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதால் நிதானமாக செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். இதில் வரக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான தினமாக அமையும். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தடைகளையும் தாமதங்களையும் தவிர்க்க முடியாததாக இருக்கும். உங்களை தவறாக பல பேர் நினைத்து விடலாம். அதனால் உங்களுடைய அந்த ஒரு தன்மையை வந்து சீராக நிர்வகித்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில சில பிரச்சனைகள் ஏற்படலாம். இருந்தாலும் உங்களுடைய சிறப்பான செயல்பாட்டினால் நல்ல வெற்றிகளை நீங்கள் காண்பீர்கள். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பண வரவை நீங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக பண வரவு வந்து சேரும். முக்கியமாக ஒரு குறிப்பிட்ட செலவை வந்து சரி கட்ட ஒரு இடத்துலேருந்து வந்தால் தான், இந்த பணம் வந்தால் தான் இந்த இடத்துல கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தத்தை நிர்வகிக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்த்தது வந்து சேரும். இருந்தாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஓரளவுக்கு நீங்கள் வந்து அதை தெளிவுபடுத்தலாம். அப்படி நீங்கள் தெளிவுபடுத்தும் போது அந்த காரியம் நல்லபடியாக நிறைவேறும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்கள் ஏற்படும், வெற்றி வாய்ப்புகள் என்பது சிறப்பாகவே உங்களுக்கு அமையும். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப ஒரு ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து கவனமாக நீங்கள் செயலாற்ற வேண்டும். சில நேரங்களில் தேவைக்கு அதிகமான ஒரு பேச்சினால் பிரச்சனைகள் வரலாம், கவனம் தேவை. அடுத்து உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் இது ஒரு சீரான ஒரு நல்ல வெற்றியை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமையக்கூடும் உங்களை பொறுத்த வரைக்கும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நண்பர்களால் நல்ல ஒரு ஆதாயமும் முன்னேற்றமும் ஏற்படும். எதிர்பாராத சில நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல தினமாக இது உங்களுக்கு அமையும். அதிர்ஷ்டம் என்பது கை கொடுக்கக்கூடிய தினமாக கூட இது அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு நல்ல பலன்களே ஏற்படும். இருந்தாலும் உங்கள் திறமையை பழிச்சிடக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது தென்படுகிறது. திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படும் என்பதை உறுதியாக நம்பலாம். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கொண்ட விஷயங்களில் கொஞ்சம் முனைப்போடு செயல்பட வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் உங்கள் செயல்பாடுகள் அமையும். சில பேர் தொழிலில் வந்து மாற்றங்கள் வேண்டும் என்று எதிர்நோக்கி இருக்கும் பட்சத்தில் அதற்கான முயற்சிகள் அருமையாக கைகூடும். தொழில் மாற்றத்துக்கான ஒரு நல்ல ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்பட்டு அதில் வெற்றியும் ஏற்படக்கூடிய அளவில் சிறப்பாக முறையில் கிரக நிலவரங்கள் அமைந்திருப்பதால் வெற்றி வாய்ப்புகள் என்பது நிச்சயமாக ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானமான போக்கோட செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தவறுகள் நிகழ்வதற்கான ஒரு வாய்ப்புகள் இருப்பதால் ரொம்ப நிதானித்து நீங்கள் செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். உத்திரம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய ஒரு தினம், தனவரவு ஏற்படும். நீங்கள் ஈடுபடக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் சுலபமான வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும்னு உறுதியாக நம்பலாம். அடுத்து மீன ராசி. மீன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குறிப்பிட்ட தினத்தில்
தொழில் சம்பந்தமான மேம்பாடுகள் சிறப்பாக நடக்கும். உங்களுடைய முன்னேற்றம் என்பது வந்து ரொம்ப நல்லபடியாக அமையும். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் தடைகள் எல்லாம் நீங்கி வெற்றி வாய்ப்பு பெருகக்கூடிய அளவில் சிறப்பான ஒரு தினமாக இது அமைந்திருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல அனுகூலமான பலன்களை தரக்கூடிய தினமாகவும், உத்திரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று கடினமாக உழைக்க வேண்டும், அதுக்கு தகுந்தாற்போல் நல்ல பலன்கள் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரங்களுக்கும் சற்று கடுமையான உழைப்பும் சில சோதனையான ஒரு காலகட்டமாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப ஒரு நிதான போக்கோடு ஒவ்வொரு விஷயத்தையும் திட்டமிட்டு செயலாற்ற சிறப்பான வெற்றிகள் உங்களுக்கு ஏற்படும்.